ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வாண்ட் வெல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக விளாடும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனிமியாக இருக்கோம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்று சூஸ் பண்ண விளாடணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா செவனுக்கு போயிடுவாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1, 2 அந்த மாதிரி சில டைமில் இருப்போம். சில பேர் என்ன நினச்சிடும், அவ்வளோடா நம்ம தோத்தே போயிட்டோம்டா, மேட்சே முடிஞ்சு வச்சுடா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் அவங்க வந்து செவனுக்கு போயிருந்தாலும், பட் ஆனால் அவங்களோட என்ன நினைப்பாங்க, ஆமாம் இவன் செவனுக்கு போயிட்டான் பாட்டு, நம்ம வந்து ஏறி வந்து ஆடலாம், அதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விளையாடணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சு, இந்த மேட்ச்சில் பாருங்கள். இந்த மேட்ச்சில் நான் வந்து ஒரு 5-6 மேட்ச் நான் வெளியே போயிடுவேன், ஓகேங்களா, நான் வந்து வெளியே போயிடுவேன். ஸோ அதனால் என்ன இவனுங்க என்ன பண்ணுறானுங்க வந்து பார்த்திங்கன்னா செவனுக்கு போயிடுவானுங்க, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயே இருந்து முன்னாடா இது நம்ம செவனில் இருக்க வேண்டியது இவனுங்க ரெண்டில் இருக்கிறானுங்க, நம்ம செவன் சி ரெண்டில் இருக்கும், ஆய் வேலை குறந்து கல்யாணத்தில் ரெண்டில் இருக்கும், அவனுங்க வேறு செவனில் இருக்கானுங்களே, எப்படி நான் அடிக்க போகிறோம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் நானும் யோசித்தேன். பட் ஆனால் அங்கே ஒரு சம்பவம் நடந்தது, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் அந்த என் டீம்மேட்டாக இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக விளையாடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நான் செத்தாலும் அவங்க வந்து ஜெயிக்கிற அளவுக்கு விளாண்டாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் ப்ரோ நீங்கள் வந்து இதை ஓட்டிகிட்டே இருக்கீங்க, வீடியோ வந்து கண்டினியூஸாக வரமாட்டேங்குது, போடமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் காரணமாக எனக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜலதோஷமும் அந்த போன வந்து பார்த்திங்கன்னா இரும்பலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வீடியோ போடாமல் இருக்கும். சரி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், அவனுங்க வந்து ரெண்டுலேயும் நாங்கள் வந்து 7 இருப்போம். இந்த இடத்துல செம்ம அடி வாங்குவானு, ஃபஸ்ட்டு ஒரு டவுனாக, அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்த இருப்பான், அவனுக்கு ஒரு 8 கொடுத்து போயிட்டு வராகான்னு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா என் பின்னாடி வந்துடுவா, ஐயோ எங்கடா அடிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு ஒரு 2 அடி அடிச்சுட்டு அனுப்பிச்சு விட்டேன். பார்த்தா அந்த நாய் போய்ட்டு ஜோன்லேயே செத்துருச்சுங்க, அதுக்கப்புறம் ஒரு அடி அடிச்சு நான் அந்த கில் எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை போட்டு நம்ம பொலம் பொழந்து கட்டியிருந்தோம். அவ்வளோ இந்த மேட்ச்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்குவாடில் எல்லா அதாவது என்னோடய டீம்மேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது அதிரடியாக ஆடி இருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3, அவன் 7, அவனுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட நாங்கள் காலி, அவங்க 4 பேர் இருக்காங்க, எங்களை 3 பேர் தான். பட் ஆனால் அந்த டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்லைன் இருக்குது, எங்கள் டீம்லேயும் ஆஃப்லைன் இருக்குது. என்ன ப்ரோ இது ரூம் மேட்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூம் மேட்ச் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காம்படிட்டிவ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடோட நம்மளால் விளையாட முடியுது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா ப்ரோ. எப்படி ப்ரோ அது அன்லிமிட்டட் இல்லை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிடையாது, நீங்கள் உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கன்று தொற்று பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் எத்தனை இருக்குதுன்னு காட்டாது. நார்மலாக வந்து ஒரு 8 மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8 தலைகளை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், அது வந்தாலே அன்லிமிட்டட் தான் அர்த்தம். நீங்கள் அப்போ அப்படி நம்பிக்கை இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு க்ளோவால் எடுத்து அடித்து பார்த்தீங்கன்னா அதுலேயே தெரிஞ்சிடும், ஓகேங்களா. அது இந்த இடத்துல ஒரு பொண்ணு வரும், அதை ஒரு அடி அடிச்சிட்டேன், எங்கடா அதை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தால் அங்கேயும் நின்றுட்டு இருப்போம், சரி ஓகே போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். பார்த்தா ஆளை எங்கடா போனா இவ இங்கே தான்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பேன். அதாங்கிட்டே நம்ம டீம் மட்டும் ஒருத்தர் முடிச்சிட்டான், டேய் என்னடா ஒரு கில்லு கூட தர மாட்டேங்கிறீங்களா, அடிக்கிட்டு தான் அடிக்கிறீங்க, நல்லா தான் அடிக்கிறீங்க, எதுவும் பிரச்சனை இல்லை, பட் இங்கே ஒருத்தர் பார்ப்போம் போயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம 4 இப்போ 7 இருக்குது, ஓகேங்களா. செட்டிங்ஸில் கொஞ்சம் மச்சன் இருக்குல்ல, சரி ஓகே அது வந்து 7ங்க, ஓகேங்களா. அதை காட்டுக்கு பாருங்கள், 7-4 இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மேட்ச் நான் இங்கே ஜெயிக்கணும்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச் கிட்ட ஜெயிக்கணும். பட் ஆனால் நம்ம ஜெயிப்போமா இல்லையான்றத இந்த வீடியோவில் நம்ம சந்தன் ஸ்பீடாக பார்த்தலாம். அதே மாதிரி வந்து நம்ம போன தடவை ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 1 டேப் வீடியோ. ஸோ அதையும் பாருங்கள், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 1 இருப்போம், பட் அவங்க எது என் ஸ்குவாடுக்குள்ளே தான் அடிச்சுக்கணும். எங்கள் டீம்மேட்டில் எது டீமில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா 7 இருப்பாங்க, அதுக்கப்புறத்துலேருந்து நாங்கள் அடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் வரும். அந்த 7லேருந்து நாங்கள் ஒரு மேட்ச் தான் அவனுக்கு ஜெயிக்கணும், பட் ஆனால் ஜெயிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கோம். மேட்ச்சு வந்தோடனே சாம எடுங்க, எம்பி ஃபட்டினா தான் ப்ரோ. என்ன ப்ரோ அமைக்கி பிடிச்சதெல்லாம் ஒரு வீடியோன்னு போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லுவீங்க, பட் இங்கே பாருங்கள் கிரானர்லாம் தூக்கி போடுறாங்க. அமி இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா சொல்லிட்டு விளாடாது, என்ன சொல்லுது, ஒன் டாப் கேம்டான்னு சொல்லிட்டு விளாடுனா இது வந்து வர ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளே பொறுத்து பிளேயர்ஸ் அவங்க அதுக்கு எப்படி விளாடுவாங்களோ அவங்க அப்படி தானே விளாடுவாங்க, அது கிரானர்லாம் போடுறாங்க. அப்படி விளாடும் போது நம்ம அப்படி விளாடுறது தப்பு இல்லைல்ல, நம்ம கிரானர் போட்டாலும் தப்பு இல்லை, ஏன்னா அவங்களே போடுறாங்க. ஜஸ்ட் நிமிஷம் நம்ம போய் அங்கே செத்துறா கூட செத்துட்டோம் அவ்வளோ தான். இங்கே ஒரு பாய் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சாம அடி, எம்பி ஃபட்டு தான் எனக்குலாம் எம்பி ஃபட்டு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து சரி சும்மா நின்றுட்டு இருப்போம், பார்த்தா வந்து அடித்தா போகணும். இன்னும் ஒருத்தி தான் இவ்வளோ ஒருத்தர் இல்லை முடிச்சானா முடிஞ்சிருச்சு மேட்ச்சு, கரெக்டாக நான் அடிக்க அவன் சாவே, ரெண்டு பேரும் ஒரே டைமில் நானும் சாவன் அதுவும் சாவும். ஓகே டீம் மட்டும் நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க, இன்னும் கொஞ்சோண்டு மேட்ச் தான், அதுக்குள்ளே எப்படியாவது முடிச்சாகணும். ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு எப்படா ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தேன், மேலே வந்து பார்த்தா அந்த பொண்ணு அம்பிகா பார்த்து
ஓகே இட்லியாக தானே வரேன், நான் வெயிட் பண்ணுறேன் உனக்கோசம் இட்லியை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். பட் ஆனால் இங்கே பார்த்தா யாரும் சுட்டுனே இருந்தாங்க, யாரும் அது சுட்டுனே இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த எலிமி இவளுக்கு செம்ம டேமேஜ். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் வருவா அப்படியே நான் வெயிட்டிங்கில் இருப்பேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் வரவே இல்லை. அப்போ நான் செக்கியில் போகலாமேன்னு சொல்லி போவேன், போய் பார்த்தா எங்கேயும் இருக்க மாட்டேன், நான் எங்கேயும் இருக்க மாட்டேங்கிறேன் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே இருந்தா. பட் ஆனால் செம்ம டேமேஜ், அதாடி சைடில் ஒருத்தி வந்துட்டான் அவளுக்கு போய் செம்ம எட்டு போயிட்டு வந்து சொல்லி அனுப்பிச்சுட்டாச்சு. அதாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் கிரானேட் போட்டு சா வச்சுருந்தானே என்ன, நானும் கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனிமியோட கிரானட் தான் போல அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன். அதனால தான் க்ளோவல் டப்னு போட்டேன், இந்த பக்கம் வந்து சாமடி வச்சுட்டாங்க ஓகேன்னு சொல்லி நானும் வந்து ரிவ்யூ பண்ணுவாது வாங்கலாம்னு சொல்லி கத்தினுக்கானேன். யாருமே வரல, சரி போடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நின்றுட்டு இருந்தேன். அடிச்சுட்டு பார்த்தோன்னா ஐயோ மேட்ச் முடிஞ்சிருமோ, இவன் வேறு கிரானட்டு எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் திருப்பி திருப்பி அடிச்சுட்ருந்தான். முடிஞ்சுதான் மேட்ச் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒருத்தர் முடிச்சுப்பான் டக்னி ஒரு போய் ஓசிக்கல். அவன் கஷ்டப்பட்டு கிரானட் போடுகிறான்னு போட்டு எடுக்கலாம்னு பார்த்துக்கலாம். ஓசியாக வந்து அழகாக கஷ்டப்பட்டான். இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இங்கே இருப்பா, பரவாயில்ல தலைவன் நல்லா சுற்றி போட்டு இது பண்ணுறான். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனிமி இருக்கும் போது டப்புன்னு அடிச்சிருக்கோம், இவன் தான் கிட்ட அடிச்சு அந்த கிள்ளை ஏன் கிளி நிறுத்திருக்கான். ஓகே பரவாயில்ல, அமௌண்ட்டு மோஸ்ட் அதை அவன் இன்னும் போடுவான் போடாமல் போவான்னு கேட்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6-7 இந்த டைமில் தான் நீங்கள் யோசிக்கணும் எத்தனையில் இருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ரெண்டுலேருந்து ஆட ஆரம்பிச்சதே வந்து பார்த்திங்கன்னா 2 ரெண்டுலேருந்து இப்போ வந்து 6 வந்துருக்கோம். இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா போவேன் நாங்கள் தான் போயா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 7. பட் ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் தான். பட் ஆனால் அவங்க பயன்ட்டாங்க, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏற பயனாங்க. இந்த டைமில் வந்துட்டு கன் வேற இல்லை, நானும் பையா கன் கொடுப்பையா, ஏய் கன் கொடுப்பையா உனக்கு நான் பீக்கில் பிரியாணி போகிறேன் வா பையா அப்படின்னு சொல்லி சொல்லி கத்தி 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 அதுக்கப்புறம் கன் ஒன்று கொடுத்தாரு. கன்ஃபார்மாக போட்டுருவீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி பிரியாணி கேட்டாப்பில். நானும் ஓகே போட்டலாம் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுனால சரி இருந்தாங்க பையா வச்சுக்கோங்க நான் டபுள் பேல் வச்சு பார்த்துக்கிறேன், நீங்கள் எம்பி கட்டி வச்சு கிரிக்கிருக்குன்னு தட்டுங்க பார்த்துக்கலாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும்